ஏய் நவுர் நவுர் வணக்கம் நேர்களே, டிஜிசி டிவிக்காக நான் கௌதம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் இருக்கோம். சென்னையில் ஒரு ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவிட்டு இருக்கு. இப்போது இந்தியாவில் சமீபமாக பரவிட்டு இருக்கு. இப்போ சென்னையிலையும் அதே மாதிரி 4 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சியில் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கொரோனாவை பற்றி மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வு இருக்குன்றதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்டுப்போம். அதனால் அரசும் இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேர்களை பார்க்கலாம். கொரோனா வைரஸ்ன்றது வந்து ரொம்ப உலகத்தில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அது எங்கேருந்து பரவிச்சு, என்ன மாதிரி பரவுது, அதை பற்றி வந்து அப்படின்னா சைனாலேருந்து பரவிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஒரு பொய்யான கணக்கு தான் கொடுத்துருக்குது. 4000 பேர் 3000 பேர் தான் செத்துட்டு நம்ம வந்து தப்பான கணக்கு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு எப்படி பார்த்தாலும் அவங்க நாட்டில் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பேர்னாலும் அதுக்கு பாதிப்பு ஆயிருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு அது வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்ததுனால நம்ம நாட்டிலே வந்து பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது உண்மையான இதை உண்மையான இதுவா இல்லை தப்பான இதுவாக தெரியாது. அதான் வந்து எப்படின்னா, எல்லாம் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் கவர்மெண்ட் என்னென்னா எல்லாமே பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே நமக்கு பாதிப்பு வராது நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயாது வந்து நமக்கு தெரியாது. எதுவுமே அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அவசரப்பட்டுமா என்னன்னு நமக்கு தெரியாது. அது வந்து எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் எப்படின்னா அது முன்கூட்டியே நமக்கு வந்து நல்லது செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே மருந்து இது கண்டுபிடிச்சி நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டினாங்கன்னா நல்லது தான் அது. ஆமாம், ஏன்னா வந்து முன்கூட்டியே நம்ம வந்து எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும். அது மோசமான வைரஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து சைனாவில் வந்து இப்போ பரவச்சுன்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து பரவச்சுன்னா இப்போ வெளி மாநிலத்துக்காரலாம் நம்ம நாட்டுக்கு வரலாம், தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா வெளிநாட்டுக்கு தான் வராங்க எல்லோரும். அவங்களுக்குள்ளே நமக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே காற்று மூலியமாக தான் நம்ம வந்து இயற்கை வந்து எப்படி வேணாலும் காற்று மூலியமாக எந்த இதுவாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து தொட்டும். அது நம்ம நாட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதியாக இருக்க முடியாது. கொரோனா வைரஸ் பற்றி இப்போ நம்ம மெரினாவில் இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ அதை பற்றி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? முருகன். முருகன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலை செய்கிறேன். வேலை செய்கிறேன். உங்களுக்கு இந்த இப்போது இந்தியாவில் உலகம் முழுதும் இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு. அதை பற்றி அதை பற்றி எதனா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ அதை பற்றி என்ன விழிப்புணர்வு படிப்பில்லைனா பரவாயில்ல, அது ஒரு இது எந்த மாதிரி பரவிட்டுருக்கு. இப்போ உலகம் முழுக்க பரவிட்டுருக்குல்ல, இப்போ அதுதான் இப்போது சென்னையில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அரசுக்கு அந்த எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி, அதுதான் அதை பற்றி எதனா சொல்லுங்கள் நீங்கள். அதை பார்த்துட்டு பேர் பேர் ஆளுக்கு தான் தீர்மானிப்பாங்க. அதில் ஒரு டாக்டர் வைப்பாங்க, அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்றீங்களா? அது நோய்க்கு மருந்து இல்லைன்றீங்களா? ஆமாம், அந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த நோய்க்கு நம்ம மட்டும் எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ பரவிட்டு இருக்குல்ல, அது நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு. அது எப்படி அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் சீக்கிரம்? ஏன்னா எந்த அதிகமான நடவடிக்கை இன்னும் எதுவும் எடுக்கல. ஸோ அதை பற்றி என்ன நோயில் சேர்த்தா கவர்மெண்ட் பணம் கொடுக்க வேண்டியதுதான். பணம் கொடுக்கும். அப்போது இறக்குறவங்க இறந்துகிட்டே இருந்தால் பரவாயில்லையா? அது கட் பண்ண நம்மளால் முடியாதுங்களே, அது இறைவங்கிறதானே இருக்குது. அது நம்ம கையில் இல்லை. அது கொரோனா வைரஸ் மாதிரி முன்னே வேறு எதனா நீங்கள் எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த வயிற்றால் வாண்டியால் போதில்ல, அதெல்லாம் 10-50 வருஷம் முன்னே. அது பேர் பீமரப்பட்டி எங்கூர். இல்லை, அதான் நோய் பேர். அந்த ஒரு நோய் வந்து கால்ரா நோயின்னு சொல்லுவாங்க. கால்ரா வந்தவொடனே நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அப்போ போனதான். இப்போலாம் அந்த மாதிரி நோயில் எனக்கு பக்கம்லாம் கிடையாது. நான் கிராமத்துக்காரன். கொரோனாவை பற்றி நீங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி அது கேரளா பேப்பரில் டெய்லி பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி பார்த்து பார்த்துக்கிட்டாங்க. 40 பேர் 1000 பேர் செத்துக்கிட்டாங்கன்றாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தப்போ செக் பண்ணி தானே உள்ளே விடுறாங்க டாக்டர் வச்சு. அங்கே வந்து வராளெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே கொடுத்தாள். அதை வச்சு இன்னும் அதிகமாக வரையுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது எப்படி கட் பண்ண முடியும்? நம்ம ஆள் அங்கே இருப்பான், அங்கே வருவான். இப்போ அந்த நோய் வர்றது வந்துட்டு இருக்கோன்றீங்க, அதை எதுவும் தடுத்து நிறுத்தினா அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நம்மளால் இன்னும் நல்ல முடியாது, கவர்மெண்ட் தான் பார்க்கணும். நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றி நம்ம சேப்பாக்கில் இருக்கவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். ஒளிப்பதிவாளர் கவி சந்தியாவோட நான் உங்கள் கௌதம். நன்றி.